மக்கள் மன்றம் மீண்டும் தொடர்கிறது. திருமதி உமாமேஸ்வரி அவங்கள்ட்ட கேட்டுருந்தோம் என்னென்னா, வாய்மொழியை வரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அதை எடுத்துகிட்டு போகிறது எந்த அளவுக்கு சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த அந்த கேள்விக்கான பதில், அந்த கேள்விக்கான கேள்வி தான் மீண்டும் உங்கள்கிட்ட வைக்கிறேன். வாய்மொழி வரக்கூடிய தரவு என்னென்னா, உதாரணமாக அவர் சொல்கிறோம், இப்போ இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். அதற்காக நம்ம என்னென்னா, வாய்மொழியாக நம்ம பெறக்கூடிய அணுகுண்டு தயாரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம எடுத்து அதை ஒரு உருவகப்படுத்தி நான் எழுதக்கூடிய பட்சத்தில் அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும்? இல்லை, வாய்மொழி தரவுகள் மூலமாக கிடைக்கிற விஷயங்களை கதையாகத்தான் எழுதியிருக்கிறாரு பெருமாள் முருகன். எழுதினது வந்து ஒரு நாவலாக அதை எழுதியிருக்காரு. வாய்மொழி மூலமாக இருக்கிற தரவுகளை வச்சுட்டு அப்படியே எழுதக்கூடாதுங்கிறது யாருக்கு பொருந்தணும், எதுக்கு பொருந்தணும்? அறிவியல் நூலுக்கு பொருந்தும். வாய்மொழி தரவுகளை வச்சு நீங்க அப்படியே எழுதாதீங்க. அதை வந்து அறிவியலை விட ரொம்பவும் உணர்வுகளின் அடிப்படையில், மதிப்புகளின் அடிப்படையில், வேல்யூ சிஸ்டம், அந்த அந்த இந்த அடிப்படைகள், உணர்வுகளின் அடிப்படையில், நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்புகளின் அடிப்படையில், இதில் வந்து ரொம்ப பின்னி பிணைந்திருக்கக்கூடியது ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து ஒன்றுக்கொன்று ஒன்றிணைந்தது என்றும், அப்போ இதன் மேலே வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடிப்படையில் ஒரு மாற்று கருத்து வருது அப்படிங்கிறத வந்து வாய்மொழி அடிப்படையில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை கூட எழுதி சேர்த்து எழுதுறது வந்து சரியான ஒரு கருத்து சுதந்திரமாக இருக்குமா? இல்லை, கருத்து சுதந்திரம்னா அது படைப்பாளி வந்து அதை எழுதுறாரு. அதை வந்து எல்லாரும் படிச்சிருக்காங்க. அதை பற்றி நிறைய அந்த நூல் படிக்கப்பட்டிருக்கிறது, வாசிக்கப்பட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு ஜாதிய ரீதியான அமைப்பும் மத ரீதியான அமைப்பும் அதை கையில் எடுத்துக்கொண்டு அதை போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நான் என்ன சொல்கிறேன், அந்த போராட்டம் அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த போராட்டம் ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளவு கடும் நெருக்கடியை கொடுக்கிற அளவிற்கு அந்த போராட்டம் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்க வேண்டுமா? ஒரு விஷயத்துல இல்ல, உங்களுக்கு மதம் வந்த விஷயத்தை சொல்றாங்க, என்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன? இப்ப இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. இந்த கேள்வி இன்னும் வந்து என்னன்னா, வாய்மொழி தரவுகளா அடிப்படையில் உணர்வு சார்ந்த ஒரு விஷயங்களை ஒரு ஒரு கற்பனை கலந்து அதை எழுதக்கூடிய பட்சத்தில் அது சரியான ஒரு முறையாக இருக்குமா? இல்ல, இலக்கியங்கள் காலந்தோறும் அப்படிதான் எழுதப்பட்டு வந்திருக்கு. கொஞ்சம் மிகை கற்பனையாகவும், மிகை கற்பனை காதலிலோ உள்ளம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலோ இருந்தால் பிரச்சனை இல்லை. ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய வரலாறு சம்பந்தப்பட்ட அடிப்படையில், ராஜராஜ சோழன் வந்து கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், வென்றான் அப்படின்னு சொன்னா வந்து தரவுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்திகள், இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் இதை வந்து ஒரு வேண்டம் ஆங்கிலம் தோற்றான்னு சொல்லியிருக்கக்கூடிய வாய்மொழியை வந்திருக்கூடிய தகவலை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னு அது வந்து சரியான ஒரு விஷயத்தை நம்ம பிரதிபலிப்பதாக இருக்குமா? அப்படி அப்படி ஒரு விஷயத்தை வந்து அந்த நாவல் வந்து பிரதிபலிக்குதான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஒரு தவறாக சித்தரிக்கிற மாதிரியும், ரொம்ப வந்து அது உண்மைக்கு புறம்பாக இருக்கிற விஷயமும் கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு கரிசல் களத்தில் இருக்கிற கதைகளை எழுதுகின்ற எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், கொங்கு மண்ணின் கதைகளை எழுதுகிற எழுத்தாளர்கள். அப்ப அதுல நடந்தது, அவங்க தாத்தா சொன்னது, அவங்க தாத்தா சொன்னதை கேட்டு எழுதுவாரு. அதை வந்து அவர் பரிச்சார்த்தமாக அது சரியா தப்பான்னு பரிசோதனை ஒரு எழுத்தாளர்கள் ஒரே விஷயம் முடியாது. பொறுப்பு இருக்குதானே, யாருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு? படைப்பாளிகளுக்கு தான் அதிகமான பொறுப்பா இருக்கு. அது கலை சார்ந்தவர்களும் சரி, சினிமா துறை சார்ந்தவர்களும் உடனடியாக அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த, எப்படி நீ எங்க முகமது வந்து நபியை வந்து நீ இப்படி பண்ணலாம்னு சொல்லி அந்த பத்திரிகை ஆபீஸ்ல பூந்து அடிச்சு தீ வச்சு பெரிய வன்முறையில் இறங்கினாங்க. அந்த அளவுக்கு இந்து சமுதாயத்தை, இந்து இயக்கங்களும் அந்த அளவுக்கு இறங்கி போகல, தரக்குறைவா. அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மை இருக்கு. அதனால இன்னைக்கு பெருமாள் முருகன் மாதிரி ஆளுகள் எல்லாம் என்ன போராட்டம், திரு சிவலிங்கம், மக்களை திரட்டி, உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி படைப்புகளுக்கு மட்டும் தானே, இல்ல சினிமா துறையில எந்த பிரபலம் செய்வீங்க? ஏதாவது சமுதாயத்துக்கு விரோதமான இது வரும்போது, கொம்பன் படத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சது. இது போன்ற பிரச்சனைகள் வந்து பல படங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த படங்கள் எல்லாம் வந்து ஒரு சிந்தனையின் அடிப்படையில், சமுதாயத்தினுடைய நிகழ்வுகளின் அடிப்படையில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடிய பட்சத்தில், அது நிகழ்வுகளை நீங்கள் அதை திருத்த முற்படாமல் படைப்புகளை மட்டும் நீங்க வந்து எல்லாமே திரைப்படங்கள்ல வந்தாலும் கூட, நிகழ்வுகளை தீண்டாமை பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அங்கேயும் போய் நம்ம வேலை செஞ்சிருந்தோம், இந்த அமைப்புகள் தகுதிக்கு தகுந்த மாதிரி
போய் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். மற்ற சமுதாயங்கள ஒன்னு சேர்த்து தான் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அதாவது இந்து அமைப்புல எங்க இருக்கோ அங்கெல்லாம் ஜாதிக்கலவரங்கள் கிடையாது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கன்னியாகுமரியில இங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா ஜாதி கலவரங்கள் கிடையாது. இந்து அமைப்பு இருக்கு, மற்ற மாவட்டங்கள்ல விஷயத்த சொல்றீங்க. நீங்க சொல்றது உங்களுக்கு சரியா இருக்கு. இந்து அமைப்புல நீங்க எங்க எடுத்துட்டாலும் இங்க வந்து ஜாதி ஏக்க மாட்டோம். இங்க வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா ஒரு வாரம் ஆர்எஸ்எஸ்ல தினசரி சாகரம் யாரும் ஜாதி ஏக்கறது இல்ல. பேர் என்ன என்ன வேலை சரி இவ்வளவுதான். உண்மையாலுமே ஜாதியை ஒழிக்க தீண்டாமை ஒழிக்கணும்னு சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்புகளாலதான் செஞ்சுட்டு இருக்கே தவிர, மற்ற கட்சிகள் காலையில ஜாதி சங்க மாநாட்டிலையும் சாயந்தர கட்சி கூட்டத்திலையும் பேசி ஜாதியை ஒழிக்க தீண்டாமை ஒழிக்கிறேன்னு பேசுவாங்க. அவங்களே இது அந்த மாதிரி இந்து அமைப்புள்ள எந்த இடத்துல இன்னைக்கு சுட்டி காட்டுங்க. ஒரு இடத்துல இந்து அமைப்புள்ள இப்படி பண்ணிருக்காங்க, தீண்டாமைக்கு துணை போனோம் அல்லது ஜாதி இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க உள்ள வந்து பாக்கணும். வெளியிருந்து நானே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியிருந்து பார்த்தனா ஒரு பார்ப்பனைக்கு இந்த மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கும் உள்ள வந்து பார்த்ததுனா பார்ப்பன யாரை எண்ணி தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு அரசு நிலைமையா எல்லா கம்யூனிட்டிஸும். ஜாதி யாருன்னு சொல்ல போனால் யார் எந்த ஜாதியோட இன்னும் இருக்கிற தலைவர்களுக்கோ நம்ம கூட இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே கூட யார் என்ன ஜாதி இது வரைக்கும் தெரியாது. உண்மையாலுமே ஜாதியை தீண்டாமை ஒழிச்சிட்டு இருக்கிறது வந்து ஜாதியை ஒழிக்க முடியாது, தீண்டாமை கொடுமையில ஒழிச்சிட்டு இருக்கு. என்னுடைய கேள்விக்கு இன்னும் எனக்கு பதில் வந்தாருன்னு சரியா தெரியல. இப்போ வந்து நம்ம திருமதி மகேஸ்வரி அவங்க கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு அமைப்பு அல்லது ஒரு எழுத்து ஒரு படைப்பு இந்த படைப்பாளி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்களுக்கான ஒரு கருத்து சுதந்திரம், அமைப்பு சார்ந்த சுதந்திரம், அது வந்து ஊடகங்கள் மூலியமாகவோ அல்லது வந்து இப்போ சினிமா தியேட்டர் மூலியம் அப்படி வருது அப்படின்னா, கலை சார்ந்த விஷயங்கள் வருதுன்னா, இவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கருத்து சுதந்திரம் தடைபடுகிறது அப்படின்னுக்குன்னா, இதை எப்படி அவங்க சந்திக்கக்கூடிய அவங்க எப்படி சந்திப்பாங்க, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும், கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான விஷயங்களை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறீங்க, எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்குறது, எப்படி சந்திக்கிறாங்க. இப்போ உதாரணமாக இப்போ பெருமாள் முருகன் அவர்கள் வந்து இந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் அடிப்படையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட, நான் ரொம்ப அவர் வந்து மிக ஒரு இனிமேல் நான் எழுந்து எழுதவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை அவர் சொல்லப்படுறாரு. அதுக்கு வந்து அமைப்புகள் காரணம் அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இதை வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அவர் எப்படி அணுகிறார் இது இந்த சூழ்நிலையை, ஒரு கருத்து சுதந்திரம் தடை செய்யப்பட்டதாக அவர் அணுகிற போது தான் எதை நோக்கி பிரயாணப்பட்டாரோ ஆரம்பித்தாரோ அதுக்கான ஒரு முடக்கம் வருகின்ற போது எப்படி அதை அணுகக்கூடிய ஒரு அதான் எழுத்தாளன் வந்து செத்துருவாங்க, படைப்புகள் செத்துரும். கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக கற்கள் வீசப்படுகிற போது, சொற்கள் வீசப்படுகிற போது, ஈட்டிகள் வீசப்படுகிற போது ஒரு எழுத்தாளன் காணாம போயிடுவான். சாதாரண மனுஷனா நல்ல கருத்துக்கள் வச்சு படைப்பு வந்துச்சுன்னு அதை தூக்கி பாராட்டுல நடத்துறோம். அப்ப என்ன சொல்றீங்க, எல்லாரும் ஒண்ணு எங்க அமைப்புல இவர் சொல்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவனும் போயிடுவான், எழுத்தாளன் போயிடுவான். எழுத்தாளன் வந்து மனசாட்சியோட எழுதுறவன். அந்த மனசாட்சியோட எழுதி இந்த பிரச்சனை இல்லையா, இன்னைக்கு மனசாட்சியோட எழுதி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எழுத்தாளனுக்கு வந்து இல்ல, ஒரு மனசாட்சியோட நீங்க எழுதுறேன்னு சொல்லீங்க. ஒரு வந்து இப்ப நீங்க சொன்ன அதே அடிப்படையில் கரிசல் காட்டில் விளைந்த காதல் கவிதைகள் ஆகட்டும், இல்ல வீரத்தில் சார்ந்திருக்கூடிய கருத்து ஊக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும், அந்த படைப்புகள் எல்லாம் அவருடைய மனசாட்சியில இருந்த அடிப்படையில் தான் வருகிறதா, சித்தரிக்கப்பட்டவைகளா இருக்கவே இருக்காதா? இல்லை, நீங்கள் வந்து படைப்பை ரெண்டு விதமாக பார்க்குறீங்க. சித்தரிக்கப்பட்டது ஒன்று என்று எழுதி நினைக்கிறீங்க நீங்கள், இன்னொன்று வந்து அவன் உள்ளிலிருந்து வருவது அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இல்லை சித்தரிக்கப்பட்டது என்பது ஏற்கனவே விஷயங்களும் புனைவு ஒன்று சொல்றாரு, புனைவு ஒன்று ஆ புனைவு ஒன்று இருக்கு இல்லையா, இருக்கு இல்லையா. ஒரு எழுத்தாளன் அப்படி ரெண்டா பிரிக்க முடியாது. அவன் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற விஷயங்களையும் உள்வாங்கிக்குவான், இந்த சமூகத்தை பார்த்து அதற்கான எதிர்விளைவுகளை அவன் மனசுல என்ன வருதோ அதையும் அவனால பேச முடியும். ரெண்டு சேர்ந்தவன் ஆனால் அதில் எடுக்கக்கூடிய கதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பு,
அவனை மேலே கொண்டு வரக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி தான் கண்ணதாசனுடைய புத்தகங்களை படித்தேன், கிட்டத்தட்ட ஒரு 30-40 புத்தகங்கள் படித்தது கண்ணதாசனுடைய படைப்பு. ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு, ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது மற்ற நதிகளை எல்லாம், அல்லாஹ்வும் இயேசுவும் ராமனும் எல்லாரும் கடைசியா அதே கண்ணதாசன் தான் இருக்குங்க. அதை முஸ்லீமே ஏத்துக்க மாட்டேங்க. நதிகள் பேரு, நதிகளுக்கு வந்து பேரு, எங்களுக்கு வந்து அல்லாஹ் தான் எல்லாமே. நதிகளை வந்து ஏத்துக்கல. எங்க வந்தே மாதிரி வந்தே மாதிரி நாங்க பாட மாட்டோம் சொன்னாங்க முஸ்லீம்ஸ். ஏன்னா அது வந்து பெண்ணுருவில் இந்த நாட்டை கும்பிடுறாங்க. இறையாண்மைக்கு எதிராக சிவலிங்கம் செயல்பட்டாலும் சரி, அப்துல் காதர் செயல்பட்டாலும் சரி, ஜான்சன் செயல்பட்டும் அவன் தான் இந்த நாட்டுக்கு எதிரியே தவிர, இந்த நாட்டுக்கு விசுவாசமா இந்த தேசத்தை ஏற்றுக்கொள்ளணும். என்ன சொல்லுது? மீண்டும் திருப்பி விவாதத்துக்குள்ள ஒரு பொருள் வேண்டாம். கருத்து சுதந்திரம் மீண்டும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? கருத்து சுதந்திரத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டுக்கும். ஒரு படைப்பாளருடைய கருத்து சுதந்திரம் எந்த எல்லை வரைக்கும் விரிகிறது? கருத்து சுதந்திரத்தை முடக்குகின்ற போது அவன் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாடப்படுவான் அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்டேன். அதே கேள்வியை நான் மீண்டும் உங்ககிட்ட வைக்கிறேன். ஒரு கருத்து சுதந்திரம் முடக்கப்படுகின்ற போது அவன் வந்து ஒரு அவன் எழுதுவதற்கான ஒரு தடை வருகின்ற போது அவனுடைய அந்த அணுகுமுறை, அதற்கான அந்த சமுதாயத்தை அவன் அணுகக்கூடிய நிலை எந்த மாதிரி இருக்கிறது? உண்மையை எழுத முடியாமல் போயிடும். ஒரு படைப்பாளிக்கு வந்து கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு அச்சுறுத்தலோ பயமுறுத்தலோ தடையோ வருகிற போது அவன் நினைச்சதை அப்படியே அவனால எழுத முடியாமல் அடிப்படையில் இதே ஒப்பீடு அடிப்படையில் நீங்க கலைத்துறைக்கோ சினிமா துறைக்கோ ஒப்பிடுகின்ற போது இவையே கருத்து சுதந்திரம் சினிமா துறையில் செயல்பட்டால் அது சரியான முறையாக இருக்குமா? இல்ல, கருத்து சுதந்திரம் வந்து சினிமா துறையில வந்து கருத்து சுதந்திரம் எல்லா துறைக்கும் வேணும். ஆனால் அது ஆபாசங்கிற எல்லையை தாண்டி சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக போகிறது. அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன், கட்டுப்பாடற்ற அந்த சுதந்திரத்தை வந்து அது வந்து எல்லாரும் எதிர்க்கிறோம். ஆனால் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை கூட தர மறுப்பதும் தப்புங்கிற உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் இந்த சுதந்திர கட்டுப்பாடான சுதந்திரம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சுதந்திரத்தினுடைய எல்லைக்கோல் அது வந்து எந்த அந்த கோடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். படைப்புலகவாதிகளுக்கு புத்தகத்தில் வந்து பிரசுரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எல்லையாகும், சினிமா போன்ற துறையில் இருக்கிறவங்க இன்னொரு எல்லையாகவும் இருக்கின்றது. ரெண்டு பேர் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இவங்களும் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வேண்டும்னாங்க, அவங்களும் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வேண்டும்னா சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், ஆனால் சொல்லக்கூடிய பரிமாணம் வேறு. உங்களுக்கு தெரியும் அந்த பரிமாணங்கள் வந்து அந்த எல்லை மீறுகின்ற போது அப்போ என்னன்னா, ஒருவருக்கு ஒரு கரு சுதந்திரம்ங்கிறது வரும்போது இன்னொருத்தருக்கு கரு சுதந்திரம்ங்கிறது வேற விதமாக இருக்கு. சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிச்சயமான நிகழ்வாக மாறும். ஏன்னா எழுத்துக்கள் எப்படின்னா, நான் கண்ணில் படிக்கிறேன், நான் தான் கற்பனை பண்றது. ஒரு வெள்ளக்குதிரை போகுதுன்னா என்னோட கற்பனையில வருது. சினிமாவில் வந்து வெள்ளக்குதிரையை நான் நேராக பார்க்குறேன், அங்கே ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஆபாசமாக காமிக்கிற போது நேரடியாக என் கண்களுக்குள் இறங்குகிறது. அதனால இந்த எல்லைகளை வந்து, அதனால தான் நான் சொல்றேன், அந்த எல்லைகள் வந்து அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு, இவங்களுக்கு வேற, படிப்பாளிக்கு வேற மாதிரி இருக்குதுங்கிற போது இந்த வித்தியாசங்கள் வருகிறது. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் என்னன்னா, காட்சிகளை விட எழுத்துக்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து, நான் எனக்குலாம் என்ன படிக்கும் போது நான் தமிழ் படிக்கிறதுக்கான ஆர்வம் வந்து இந்த புத்தகங்களை படிச்சு படிச்சுதான் நமக்கு பரவலாக வளரும். அதுல வந்து இப்ப என்னன்னா, சாண்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதுல சித்தரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காட்சியில வரக்கூடிய விட அதிகமாக ஒரு உங்களுக்கு பிக்சரை ஒரு கருத்து சொல்லும் போது இதுல எங்க மதம் வந்துச்சு இந்த புத்தகத்துல எழுத்துலன்னு கேட்டாங்க. ஆனா இந்த புத்தகம் எழுதின பணமே என்னன்னா,
ஒரு கிறிஸ்தவ இடத்துல வாங்கினது தான். 2006 2007 இந்தியா பவுண்டேஷன் ஃபார் ஆக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அல்மோல் வெள்ளாங்கிட்ட 3.5 லட்சம் வாங்குற ஒரு வருஷத்துக்கு ஆய்வுக்காக ஆதாரத்தோடு இருக்கு. ஒரே நிமிஷம், என்னன்னா இன்னைக்கு நீங்க அப்படி எழுத்தாளர்கள் வந்து வரையிட்ட சொன்னீங்க அப்படின்னா எழுத்தாளர்கள் எல்லாருமே இல்ல, நான் எல்லா எழுத்தாளர்களையும் சொல்லுங்க. பொதுவாக பரவலாக பரவலாக இன்னைக்கு நீங்க படம் எடுக்கிறீங்க அல்லது குறும்படம் எடுக்கிறீங்க அல்லது வந்து உங்களுக்கு ஏதோ என்ஜிஓக்கு நீங்க செய்யறீங்க அப்படின்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அரசு சாரா நிறுவனங்கள் எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய செயல்பாடுகள் மூலம் தான் நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மொத்தமாவே செய்யறதெல்லாம் தப்பு நீங்க சொல்லுங்க. மொத்தமா செய்யறது தப்பு, இந்த மாதிரி அதான் படைப்புகளுக்கு இதுக்காக ஒரு ஆராய்ச்சி ஒரு வெளிநாடு கிறிஸ்தவ இடத்துல இருந்தே பணத்தை வாங்கி ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இதற்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட தகவல், அந்த புஸ்தகம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கப்பட்ட தகவல் தான். என்ன பின்னணி அப்படின்னா இல்ல என்ன பின்னணி எல்லாமே தெரியணும். ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதக்கூடிய அதுக்கு பின்னணி யாரு யாரு தூண்டுதல். இதே அடிப்படையில் அவர் 25 ஆண்டுகளாக எழுதியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அப்ப அதே மூலம் அப்படிதான் இருந்து. சரி, அதுல ஏதாவது இந்த மாதிரி கடவுளையோ அல்லது பெண்களை பற்றி இழிவுபடுத்தி இந்து பெண் இழிவுபடுத்தி எழுதியிருக்காங்களான்னு கேக்குறேன். அந்த புத்தகங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோமா? இவ்வளவு படைப்புகள் 30 படைப்பு வந்துச்சுங்கிறீங்க. அந்த விஷயங்களை நோக்கி நீங்க செல்கின்ற போது இதே அமைப்புகள் இருந்து பல இடங்களில் இருந்து அமைப்பு அரசு சாரா நிறுவனங்களுக்கு பல தொண்டு நிறுவனங்கள் பல தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வருகின்றது. அந்த பல தொண்டு நிறுவனங்கள் தான் அரசுடைய ஒரு அடுத்த கட்டமாக எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டிய சில நல்ல விஷயங்கள் செய்து. இப்ப அது தவறான அந்த வெளிநாட்டு பணங்கள் வந்தது மிஷினரிகள் மூலமாக தவறான செலவுகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னதே இப்ப ஒரு குழு போட்டு அந்த தவறான பணங்களை தடுக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கு. தொண்டு நிறுவனங்கள் நடத்தி மக்களுக்கு சேரன்னு சொல்லிட்டு இவங்க தான் பிரச்சனை. பெருமாள் முருகனுக்கு நமக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனையா? அவர் வெளியிட்ட தேதி வந்து என்ன தேதி சொல்லிருக்காருன்னா ஜனவரி 13, 2015 அன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திருச்செங்கோடு பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை விட என் புத்தகம் ஒன்றும் பெரிதல்ல என்று கருதுகிறேன். ஆகவே நாவலில் திருச்செங்கோடு என்னும் ஓர் பெயரையும் அதன் அடையாளங்களையும் பயன்படுத்தி எழுதியதை தாங்கள் வாசிப்பின் வழி தவறு என உணரும் திருச்செங்கோடு பொதுமக்களிடம் அதற்காக மிகுந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது வர அதுக்கப்புறம் போராட்டம் நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பெருசா அவர் எதிர்த்து போராடலையே. இப்ப வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவரை போய் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணாங்க, அவர் எதிர்த்து போராட்டம் நடத்தணும். அந்த அவர் எழுதுனதுக்கு அப்புறம் அவர் எதிர்த்து போராட்டம் நடத்தணும்னு சொல்ல சொன்ன ஒரு மனுஷன் தன் தவறை உணர்ந்துட்டான்னாலே அதுக்கப்புறம் அவன் வந்து எதிர்க்கிற வேஸ்ட் முடிஞ்சு போச்சது. அடிப்படையில அவரை வந்து வீட்டை விட்டுவோ ஊற விட்டுவோ எந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை கூடுவாங்கன்னா இந்த அளவுக்கு போராட்டம் நடத்த வேண்டிய காரணம் என்ன, தேவை என்ன அப்படின்னா சகோதரருக்கு தெரியும். இப்ப வந்து இல்ல நான் என்ன சொல்லவா, ஆமா முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாவே நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இப்படி வந்து நீங்க வந்து ஓட்டு வங்கிங்கிறது வந்து இப்ப ரொம்ப முக்கியமா. ஓட்டு அரசியல் கட்சி கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது. ஓட்டு வங்கி வந்து ரொம்ப முக்கியமா போச்சு. இந்த விஷயங்களை எடுத்தால் நம் பக்கம் கவனம் திரும்பும் என்பதற்காக எடுக்கப்படுகிற விஷயங்களாகத்தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா ஒரு ஒரு இவ்வளவு வருஷம் எழுதின ஒரு எழுத்தாளனா இவ்வளவு ஒரு நெருக்கடிக்கு தள்ள போய் நீதிமன்ற தீர்ப்பே வந்து அப்படி நெருக்கடி தள்ள தவறுங்கிற சொல்ற அளவிற்கு வருகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு அமைப்பு மட்டும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வைத்திருந்தால் இது வந்து இப்போ ஒரு அது இப்போ இப்போ ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தோ இல்ல வந்து இந்து மக்கள் சார்ந்த அமைப்புல பண்ணியிருந்தாங்கன்னா அது சார்ந்து நீங்க சொல்லக்கூடிய வாசமா இருக்கும், கரெக்ட், சரியாக இருக்கும். ஆனால் இது இல்லாம
தனிநபர்களும் ரெண்டு பேர் வந்து அதனுடைய குற்றச்சாட்டு முன்வைத்து அதனுடைய இந்த இதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே போல இன்னொரு அமைப்பும் வந்து அதுக்கான இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று திரண்டு இந்த பிரச்சனையை முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நீங்க படிச்சு வந்த இன்சிடன்ட் படிச்சிருக்கீங்க. ஒன்று தண்டை வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து படைப்பாளி மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெறுப்பாக தூண்டப்பட்டதாக இருக்க முடியுமா? இல்லை, என்ன படைப்பாளியை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் அவர் எழுதணும். நம்ம கருத்துக்கு எதிராக இருக்கிறத ஒரு படைப்பாளி எழுதக்கூடாதுன்னு ஒரு படைப்பாளியின் மீதான அச்சுறுத்தலாக இதை இது முழுக்க முழுக்க இதை வந்து மறுக்கக்கூடிய செய்திங்க. என்னட்டா, நாங்கள் வந்து அரசியலுக்காக ஓட்டுக்காகவோ ஆட்சி பிடிக்காக விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்பு ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள்லாம் எலெக்ஷனில் தேர்தலில் நிற்க மாட்டோம், எங்களுக்கு சின்னம் கிடையாது, எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க இந்து சமுதாயத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் என்னுடைய சமுதாயத்தை நான் பாதுகாக்க வேண்டும், அது எனக்கு வந்து கடமை. அதனால் எங்களுடைய சமுதாயத்தை இழிவுபடுத்தினாலோ எங்களுடைய வழிபாட்டு முறை இழிவுபடுத்தினாலோ கண்டிப்பாக குரல் கொடுக்கிறது தான் இந்த அமைப்பில் இருக்கிறதே தவிர, அது யாரா இருந்தாலும் சரி, பெருமாள் முருகன் மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த சிவலிங்கமே எதிராக போனாலும் கூட அதை எதிர்க்கும் இந்த அமைப்பு. சகோதரர் சொன்னது மாதிரி அவரோட இதை சொல்றாரு, ஒரு படைப்பாளிக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த மானுட சமூகம் சரியா இருக்கணும், மானுட சமூகத்தை நேசிக்கிறவனா இருக்காரு, அவரு வந்து இந்த சமூகத்தை நேசிக்கிறவரா இருக்காரு. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்க அவருடைய மதத்தின் மீது சார்ந்து இருக்கும்போது என்னுடைய மதத்தின் மீது எனக்கு பற்று இருக்கத்தானே செய்யும். இல்ல, அது அது அந்த தவறுன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்குள்ள ஒரு இடத்துல இருக்கீங்க, அவர் உள்ளது இந்த படைப்பாளியின் உலகம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட விரிந்ததாக இருக்கு, எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. இதே நான் சொல்ற விஷயம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த ஒரு படைப்பாளிக்காக இவ்வளவு பேசுறாங்களே, நான் முதல்ல கேட்ட கேள்வி என்ன, அவங்க சொல்லி தஸ்லிமா நசீரினுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க? என்னுடைய சமுதாயத்துக்கு விரோதமாக நான் சொல்றேன், என்னுடைய சமுதாயத்தை இழிவுபடுத்தினாலோ மனம் சார்ந்த பிரச்சனைகள் முன்வைக்கின்ற போது நான் அதற்காக குரல் கொடுக்கறதா செய்வேன். அதே போன்ற மன உணர்வும் அதே போன்ற எண்ணங்களும் தான் மத்தவங்க இல்ல இல்ல, இவங்களை வந்து நான் அமைப்பு சார்ந்து பார்க்கல, இவங்க நான் எந்த அமைப்பு சார்ந்து பேசல, அமைப்பு இல்ல, நான் என்ன சொல்றேன், அமைப்பு சார்ந்தே நான் சொல்றேன். நீங்க வந்து உங்க சமூகத்தை எங்க சமூகத்தை இழிவுபடுத்தினா நான் கோபப்படுவேன், நான் அதுக்கு எதிராக வினையாற்றுவேங்கிறீங்க, நாங்க மானுட சமூகத்திற்கு எதிராக. அந்த எண்ணத்திலேயே பாருங்க, அந்த எண்ணத்திலேயே மானுட சமுதாய எண்ணத்திலேயே பாருங்க, தஸ்லிமா நசீரினை பாருங்க. சுவாதி கொலை வழக்குல அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து அது எவ்வளவு யாருன்னு சொன்னா அப்படின்னா, பிரச்சனைகள் வந்து எவ்வளவு சீக்கிரம் அந்த சீக்கிரம் அந்த யார் குற்றவாளியோ அவனை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லிட்டு எல்லா தரப்புல தான் பிரச்சனைகள் வந்து எல்லாரும் அது பொதுவான ஒரு பிரச்சனை பிரச்சனை வச்சாங்க. மாதர் சிங் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் சார், அது வந்து பொதுவான பிரச்சனை. இப்ப அது மாதிரி இதுல ஒரு பொதுவான பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையும் அவருடைய வழிபாட்டையும் எதிர்த்து தான் இதுல எழுதியிருக்காரு தவிர, ஒரு படைப்பாளி என்பவன் சமுதாயத்திற்கு பொதுவானவன் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் ஒரு இந்து சமுதாயத்தை மட்டும் எழுதி சரி எழுதிட்டு அவர் படைப்பாளி தானே, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை எழுதிட்டோம், கிறிஸ்தவத்தில் இருக்கிற தவறுகளை எழுதிட்டோம், தைரியம் இருக்குமா அப்படி எழுத முடியுமான்னு கேட்கிறேன். சொன்ன மாதிரி அவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் எழுதிருக்காங்கன்னு சொன்னா, எனக்கு என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை குற்றச்சாட்டு நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க சமுதாயத்தில் பொதுவான ஆளு படைப்பாளி என்பவன் பொதுவான ஆளுங்கிறீங்க. நான் சொல்றது அப்படி, நீங்க சொன்ன அடிப்படையில் நான் வருகிறேன். தஸ்லிமா நசீம் அவர்கள் வந்து அவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலைகளை குற்றச்சாட்டுகளை வந்து எடுத்து காட்டினார் சொன்ன பட்சத்தில், இவரும் தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இது நடக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் எழுதி காட்டினா, இப்ப அதே அதே தஸ்லிமா நசீருக்கு நாங்க குரல் கொடுக்கணும், பாதுகாப்பு இந்தியால கொடுக்கணும்னு கூட கேட்டிருக்கோம் உங்களுக்கு. எல்லாரும் படைப்பாளிகள் எல்லாரும் குரல் கொடுத்திருக்காங்க, நீங்க மட்டும் இல்ல படைப்பாளிகள். அப்ப அதே பெருமாள் முருகன் வந்து அந்த மாதிரி விஷயங்களை எழுதி பொதுவான ஒரு விஷயத்தை எழுதி அவருக்கு எதிர்ப்பு சொன்னா நாம எல்லாரும் ஆதரிப்போம். குறிப்பிட்ட ஒரு இந்து சமுதாயத்தை மட்டுமே இழிவு, அந்த மாதிரி வந்து அவங்க கடவுளை எல்லாம் இழிவுபடுத்தி பேசல. தஸ்லிமா நசீர் நீங்க சொன்ன மாதிரி அவங்க சமுதாயத்தில் எழுதினாங்கன்னா அல்லாவை பத்தியோ குரானை பத்தியோ அந்த மாதிரி கேவலமா எழுதல. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி இவங்க சொன்னாங்க எல்லாம் பொதுதான் சொல்லி, அப்ப அவங்களும் பெண்கள் தானே, இஸ்லாமிய பெண்களும் பெண்கள் தானே, அதை பத்தி நீங்க தயாரா? இல்ல சகோதரர், நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், நம்ம எல்லாரும் இந்தியர்கள் தானே, இந்தியாவில இருக்கோம், தீர்ப்பு வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியது, நாங்க வணங்கி அதை வரவேற்கிறோம் இந்த தீர்ப்பை. ஏன்னா ஒரு எழுத்தாளனுக்கு வந்து அவன் நினைச்சதை எழுத முடியாத அளவிற்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் இந்த சமூகம் சரியா இருக்காது. பாரதி வந்து ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே கவிதையிலே சிறந்த நாடுங்கிறான். எல்லாம் இருந்தாதான் ஒரு நாட்டில் வந்து ஒரு படைப்பாளன் வந்து எழுதுறதும் படைக்கிறதும் அவனுடைய மன விருப்பத்திற்கேற்ப இந்த சமூகத்திற்கு எது நல்லதோ
எந்த விஷயங்களை சொல்லணுமோ, எதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை சொல்கிற துணிச்சலும் இருந்தால் தான் ஒரு படைப்பு சுதந்திரம் காக்கப்படும். படைப்பு சுதந்திரம்ங்கிறது கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்கிறது வந்து சமூகத்தின் சுதந்திரம், மனிதனின் சுதந்திரமா அடங்கியிருக்கு. மனிதனின் சுதந்திரம் ஆதி உணர்வுகளை இன்னும் பல வகையில் இந்த சமூகம் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை எழுதியிருக்கின்றார். அதே போல அதை நம்ம வந்து சில இடங்கள்ல வந்து மேற்கோள் காட்ட முடியாத சூழ்நிலை. நம்ம அந்த வகையில் என்னன்னா ஒரு கருத்து சுதந்திரமாக இருக்கிறது நல்லது என்று நீங்கள் பார்க்கலாம். இதே பாரதியார் சொல்ற சேதமில்லா இந்துஸ்தானம் மீது தெய்வம் என்று கும்பிடடி பாப்பான்னு சொல்லியிருக்கார். இது இந்துஸ்தானமாக இருக்க வேண்டும், இந்து சுதந்திரப்பட வேண்டும். கோர்ட்டு தீர்ப்பு என்று சொன்னால் இதை வந்து ஒரு அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது அவருக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்ததை சொல்லியிருக்கலாம். இது போன்ற வாசகங்களே, இது போன்ற சமுதாயத்தையோ தனிப்பட்ட முறையில் கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் இருக்கக்கூடாது என்று சொல்லி இப்படி எல்லா விஷயத்திலையும் அப்படி பண்ணிட்டாங்க. இப்படி இதை ஒத்துக்கற முடியும், நீங்க வேணா எடுத்துக்கலாம். அப்ப என்ன வேணாலும் எழுதுவோம், அப்ப என்ன வேணாலும் எழுதுவோம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வேணா எடுத்துக்க வேண்டாம். அப்ப இந்த நாட்டில் வன்முறைகளும் கலவரங்களும் வருவதற்கு காரணம் சில படைப்புகள் தான். நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய நேரத்தையும் நம்முடைய பகிர்ந்து கொண்டமைக்காக கவிஞரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க கலைஞர் சங்கத்தினுடைய அங்கத்தின் உறுப்பினருமாக கூட கவிஞர் உமா மகேஸ்வரர் அவர்களின் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், அதே போல மாநில மாவட்ட செயலாளர் விஸ்வந்த பரிஷத்தின் நீண்ட ஒரு போராளியும் இருக்கக்கூடிய திரு சிவலிங்கம் அவர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்கும் தெரிவிச்சுக்கும். இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய டயத்தையும் உங்களுடைய கருத்துக்களும் பகிர்ந்து கொண்டிருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் இதே போல ஒரு நிகழ்வில் மக்கள் மன்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு கருத்துக்களை சார்ந்த விவாதத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நன்றிகளுடன் விடைபெற்றுக் கொள்வது. உண்மை மலரட்டும்.